வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. பணம், பணம் இல்லாமல் எதுவுமே இல்லை. இறையொருள் இருந்தால் தான் பணம் வரும். பணத்தை தக்க வைக்கிறதுக்கும் இறையொருள் வேண்டும். தினமும் கடவுளை வழிபடுங்க, மனதார மனமுருகி வழிபடுங்க. இந்த பணத்தை இந்த இடத்துலலாம் வைக்காதீங்க, பணம் சேராது. அதுவும் குறிப்பாக பெண்களே தயவு செய்து இது ஒரு 5 நிமிடம், அதிகபட்சம் 3 நிமிடம் ஒதுக்கி பாருங்கள். பணத்தை வைக்கிறதுல முதல் இடம் இந்த இப்படி செய்கிற தப்ப நீங்கள் தான் முதல்ல செய்கிறீங்க. ஆண்களும் செய்கிறாங்க, ஆனால் செய்கிறதுல முதல்ல வந்து பெண்கள் தான். சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா, பெண்கள் முதல்ல பணத்தை வைக்கிற ஒரு இடம் ஜாக்கெட்டுக்குள்ளே வைப்பாங்க. வைக்கவே கூடாது, அது பெரிய தவறு, கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒளிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது சிறுவாடு காசு சேர்த்து வைக்கிறேன். சிறுவாடு சேர்த்து வைக்கிறது கணவர்கிட்ட இருந்து 5 ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாயோ, 5000 ரூபாயோ எடுத்து நீங்கள் சேமித்து வைக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய வருங்காலத்துக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும். ஆனால் அதை வைக்க வேண்டிய இடம் இது கிடையாது. எங்கே வைப்பாங்க தெரியுமா? தலையணுக்கு அடியில். தலையணை நம்ம தூங்குவோம் இல்லையா, தலையணை, அந்த தலையணை கடையில், மெத்தை கடையில், அதிலலாம் வைக்கக்கூடாது. அது மாதிரி பீரோலுக்கு அடியில், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பீரோலுக்கு அடியில் கொண்டுட்டு போய் ஏதாவது ஒரு இதில் வச்சு வச்சுருவாங்க. அடுத்து ஏதாவது துணி மூட்டையில் நிறைய பழைய துணியெல்லாம் வச்சுருப்போம். கணவருக்கு தெரியக்கூடாது, வீட்டாருக்கு தெரியக்கூடாது, அதை கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற துணியை ஒரு ஓரத்தில் வச்சுருப்போம், அல்லது ஒரு பேக்கில் வச்சுருப்போம். அதுக்குள்ளே ஒரு பர்ஸ் போட்டு வைப்பாங்க, அதில் வைக்கக்கூடாது. அது மாதிரி பணத்தை கொண்டுட்டு போய் சமையலறையில் இந்த 2 இடத்துல வைக்கக்கூடாது. மிளகு டப்பாவில் போடக்கூடாது. மிளகு டப்பாவில் போட்டிங்க அப்படின்னா பணம் வந்து உங்களுக்கு கரைஞ்சிக்கிட்டே போகும், உங்களால் சேர்த்தே வைக்க முடியாது. அந்த தவிர செய்யாதீங்க. அது மாதிரி கடுகு டப்பாக்குள்ளேயும் போடக்கூடாது. கடுகு மிளகு இது ரெண்டுலேயுமே வந்து பணத்தை போட்டு வைக்கக்கூடாது. ஒன்று, உங்கள் ஜாக்கெட்டுக்குள்ளே பணம் வைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. தலையணைக்கு அடியில், மெத்தைக்கு அடியில், பீரோலுக்கு அடியில், வேண்டாம்னு ஒதுக்கி வச்ச துணிகளுக்குள்ளே வச்சு தனியாக வைக்கிறது. கடுகு டப்பா, மிளகு டப்பா இதில்லாம் பணத்தை வந்து போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் சேராது. சேர்ற மாதிரி தான் தெரியும், ஆனால் அதுக்கு ஒரு செலவு தானாக வந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துல வைக்கிற பணம் உங்களுக்கு தங்காது, வைக்காதீங்க. ஆண்கள் மனைவிக்கு தெரியாமல் ரொம்ப சேஃப்டியாக வைக்கிறேன்னு சொல்லி பாத்ரூம்குள்ளே போகும்போதெல்லாம் பணத்தை ட்ரௌசரில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பணத்தை பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பாத்ரூம் போகும்போது கண்டிப்பாக பணத்தை உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறோம், வெளியில் போகிறோம், அது தவிர்க்க முடியாது. நம்ம வீட்டில், நம்ம இல்லத்தில், லக்ஷ்மி நம்ம வீட்டில் தேவி குடியிருக்கிறார். அந்த இல்லத்தில் குளிக்க போகும்போதோ மலம் கழிக்க போகும்போதோ பணத்தை பாத்ரூம்குள்ளே கொண்டு போகக்கூடாது. அப்படி நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் சேராது, நிறைய செலவு ஏதாவது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். இந்த இடத்துல பணத்தை வைக்காமல், பணத்தை சரியான முறையில் வைத்து, பணம் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம், அதற்கான பர்ஸு, அதற்கான பை, அதற்கான லாக்கர், அதற்கான அரிசி பாத்திரத்தில் போட்டு வைங்க. பெண்கள் சேர்த்து வைக்கிறதா அரிசி பாத்திரத்தில், துவரம் பருப்பில் போட்டு வைங்க, ரொம்ப நல்லது. துவரம் பருப்புக்குள்ளே பணத்தை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போ இப்போ நான் கடுகு சொன்னேன் இல்லையா, கடுகு மிளகு சொன்னது மாதிரி உளுந்துக்குள்ளேயும் போட்டு வைக்கக்கூடாது. கருப்பாக இருக்கிற எந்த தானியத்துக்குள்ளேயும் பணத்தை வைக்கக்கூடாது, பணம் சேராது. ஆண்களும் இந்த தவறை செய்யாதீங்க. பணம், பணம் இருந்தால் தான் உலகம் நம்மளை மதிக்கும். அந்த பணத்தை தக்க வைக்கிறதுக்கு இறையருளையும் விடாமல் பிரார்த்தனை பண்ணுங்க. இறைவனின் அருளோடு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் நல்லதே நடக்கும்.